Hi friends, welcome to Kelly Tech. In this video, we will talk about Samsung mobile launch panirukanga Galaxy A35 and Galaxy A55. The rendu mobile pathi dhaan paaka porom. Indha rendu mobile ore design la dhaan irukke. Camera konjam update panirukanga. Adhaavad A35 la irundhu A55 ku camera konjam update panirukanga. Adhe maari processor vera koduthirukanga. Price segment vandu Galaxy A35 vandu 31,000 ku sales pandranga. Galaxy A55 vandu 46,000 ku sales pandranga. கிட்டத்தட்ட 15,000 அதிகமாக வச்சு சர்ச் பண்ணுறாங்க. அப்படி என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பற்றி பார்த்துடலாம். A35 வந்து மூணு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஐஸ் ப்ளூ, பிங்க் அண்ட் நேவி. ஆனால் A55 வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் தான் வருது, ஐஸ் ப்ளூ அண்ட் நேவி வருது, பிங்க் கலர் கொடுக்கல. சாம்சங் பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு வந்து ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குது, நல்லா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது மொபைல். வந்து ஹேண்ட் பண்ண சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் வந்து கார்னிங் குரில்லா கிளாஸ் விக்டஸ் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. A35 வந்து ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேலக்ஸி A55 வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. A35 விட A55 வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 209 கிராம்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வாட்டரில் விழுந்தால் ஒன்றுமே ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் மொபைல், கம்மியாகவும் இருக்குது. பெசல்ஸ் வந்து நாலு சைடுமே கம்மியாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. இது வந்து பஞ்சகோல் டிஸ்பிளே தான். சாம்சங்கில் வந்துட்டு எப்போதுமே பஞ்சகோல் டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க, நாச் டைப் தான் கொடுப்பாங்க. A35லையும் சரி A55லையும் சரி பஞ்சகோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சன்லைட்டில் வந்துட்டு 1000 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதுமே பிரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் குரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ மூவிஸ் பார்க்குறதுனாலும் சரி, கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் மொபைலு. கலர் சேச்சுரேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். கேலக்ஸி A35 வந்துட்டு 6+128 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB ரேம் +128 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக 8GB +256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மூணு வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேலக்ஸி A55 வந்துட்டு 8GB +128 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB +256 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல்னால 12GB +256 கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் கிடையாது A55ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம OS பற்றி பார்க்கலாம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு 14.1 UI 6.1 ரன் ஆகுது. சாம்சங் எல்லாருக்குமே பிடிக்க காரணம் இந்த OS தான். 1 UI 6.1 ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுபோக இதில் வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு OS அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அடிஷ்னலாக நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கேலக்ஸி A35 வந்து எக்ஸினோஸ் 1380 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5 NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 6 லேக்ஸ் இருக்குது. இதோட கிளாஸ் ஸ்பீடு வந்து 2.4 GHz இருக்குது. இந்த ப்ராசஸரில் வந்துட்டு நீங்கள் கேமிங்லாம் பெரிய அளவில் ப்ளே பண்ண முடியாது. டே டு டே யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் கேலக்ஸி A55 வந்து எக்ஸினோஸ் 1480 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்டேட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது இதோட கிளாக் ஸ்பீடு வந்து 2.7 GHz இருக்குது. இது வந்து ஒரு 4 NM ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 லேக்ஸ் இருக்குது. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் 1 லேக்ஸ் தான். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் கேம் கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்பலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேமிங்க்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த ப்ராசஸரோட CPU த்ரோட்லிங்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், மல்டி டாஸ்கிங் பண்ண நல்லாயிருக்கும். பட் வந்து கேம்ஸ் வந்து மீடியம் லெவல் கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹை லெவல் கேம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நம்ம முக்கியமாக கேமரா பற்றி பார்த்துடலாம். கேலக்ஸி A35 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி 8MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. 5MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு HDR சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி LED ஃப்ளாஷ் இருக்குது. நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1080 pixel வந்து 30 and 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டீட்டெயிலும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது போக 30MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 4K வீடியோ 30 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1080 30 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேலக்ஸி A55 உள்ள கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். அதே 50MP மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்குது, சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக 12MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8MP அல்ட்ராவைட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 12MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 5MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 13MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 32MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி
ஃபோட்டோ எடுக்கும்போது போர்ட்ரேட் இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக வருது. அது நைட் மோடில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் சொல்லவே வேண்டாம். நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கலாம். உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இமேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சரி பேக்ரவுண்டுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டால்பி ஆட்டம் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்துட்டு 3.5 mm ஜாக் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல், அதனால 3.5 mm ஜாக் தரமாட்டாங்க. இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒய்ஃபை 6 சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்துட்டு சாம்சங் வாலெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சாம்சங் எவ்வளோ தான் ப்ரீமியம் மொபைல் லான்ச் பண்ணாலும் இந்த 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் மாற்றவே மாட்டாங்க. எப்போவுமே இந்த 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. அதே அடாப்டர் வந்து பாக்ஸில் இருக்காது. நீங்கள் அடாப்டர் வேணும்னா தனியாக தான் வாங்கிக்கணும். அப்புறம் இந்த மொபைல் உள்ள கான்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதாவது எது நல்லா இல்லை இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கலாம். இதில் வந்துட்டு ப்ராசஸர் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ராசஸர் வந்து டைமன்சிட்டி 1380 1480 இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 lakhs தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேமுக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் ஹை லெவல் கேம்லாம் இதில் வந்து பெருசாக ப்ளே பண்ணிக்க முடியாது. அதே போல் இதில் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இதில் வந்துட்டு அடாப்டர் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்காது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யார் வாங்க போகிறான்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.